The wind is blowing through her hair. We like to head out on the road, and you know we don't really care, 'cause we're just doing what we want. She likes it when I treat her good. She likes it when I treat her bad. She likes to travel all around. I take her everywhere and back. Hello gamers, welcome back. This is Tamil Gamers Brotherhood aka TGB. Okay guys, in this video, we will talk about Valentine's Day special update. So, we will talk about that. That's why Bermuda map has many changes. So, இந்த ஆப் எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, இத வச்சு நீங்க ஃப்ரீயா மணி earn பண்ணலாம் गाइस. சோ நீங்க மணி earn பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல எப்படி மணி earn பண்றதுன்னா, இதுல 1 ரூபீ 2 ரூபீ எல்லாம் கட்டி நீங்க வந்து நிறைய டுர்नामेंट ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணீங்கனா நீங்க வந்துட்டு 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ்லாம் வின் பண்ணலாம். நீங்க கேம் விளையாண்டாலும் இதுல வின் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கீழ இருக்க டவுன்லோட் லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற டுர்नामेंट எல்லாம் ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம் गाइस. சோ மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க, ஃப்ரீயா மணி earn பண்ணுங்க, டைமண்ட் வாங்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீமோ டிவியில் போயிட்டு நீங்க டிஜிபியை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறோன்னா, வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். டெய்லி 1 lakh செலக்ட் பண்ணி இது வரைக்கும் 45 பேருக்கு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நீமோ டிவியில் டிஜிபியை ஃபாலோ பண்ணாமல் தான், டிஜிபியோட அஃபிஷியல் சேனலை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, 27,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து வீக்லி மெம்பர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூம் மேட்சஸ் நடத்துவோம். ஸோ ரூம் மேட்சஸ் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்து இது கிடைக்கும், 400 டைமண்ட்ஸ் கிஃப்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் குப்பிச் கேரும் கொடுத்துட்ருக்கோம். குப்பிச் கேர் வாங்கணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி அப்புறம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போன வீடியோவோட வின்னர்ஸையும் வந்து நான் இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புதுசாக வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெர்முடா மேப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்டேட் ஒன்று வரப்போகுது. ஸோ அதை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்முடா மேப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இடம்னா, பீம் சக்தி ஸ்ட்ரிப்பு, மாஸ் எலக்ட்ரிக்ஸு, ஃபேக்ட்ரி, அப்புறம் பீம் சக்தி ஸ்ட்ரிப் பக்கத்தில் இருக்க டேமு, பீக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பார்த்தலாம். ஸோ ஃபேக்ட்ரி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹைட்டாக ஒரு இது மாதிரி இருக்கும், கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு கண்டெய்னர் இருக்குது. ஸோ இது வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. இந்த அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடியே இந்த அப்டேட் வந்துடும். February 10 அந்த மாதிரி டேட்டில் வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கண்டெய்னர் இருக்குது. ஓகே, இது மட்டும்தான் ஃபேக்ட்ரியில் ஒரு சேஞ்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கீழேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த சேஞ்சஸையும் பார்த்துட்டு வந்துடலாம். கீழே என்ன சேஞ்ச் இருக்குன்னு போய் பார்க்கலாம். அது முன்னாடி ஒரு கண்ணு கீதத்துக்குலாம் எவ்வளோ வந்து போட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வீடியோ எடுக்கிற கேப்பில் நம்மளை போட்டோம், அங்கே எதுவும் ஆரம்பமாக இருக்க மாதிரி தெரியுது. சரி, அதையும் போய் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் விட்டானுங்க. இப்போ இந்த டின்னுக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒயிட் கலரில் ஒரு ரவுண்டாக தெரியுது, அது ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ரெட் கலரில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு மார்க் இருக்குது, அது என்னன்னு தெரியல. இங்கே போனால் கன்று தான் இருக்குது, எதுக்கு இது இந்த மார்க் வந்துச்சுன்னு தெரியல. மேபி ஒரு நல்ல கண்ணுக்கெலாம் வந்து அந்த மார்க் இருக்கும் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே போய் பார்க்கலாம், ஏதாச்சும் அப்படியே எதுவும் புதுசாக மாறி இருக்கான்ட்டு. எதுவுமே மாறலவோ, செம வேறு லெவல். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஏதோ ஒரு பாலம் மாதிரி ஒன்று கட்டி விட்ருக்கானுங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த புதுசாக ஒரு இது. இப்போது இதுலேருந்து மேலே போக முடியுமா? மேலே போக முடியாது. பட் எதுக்கு இதை கட்டி விட்டானுன்னு தெரில, பட் நல்லாவே இருக்குது. சீரியஸாலுமே செமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ தூண் மாதிரி வச்சு கட்டியிருக்கானு. ஓ, இங்கே வேறு ஏதோ ஸ்டெப்ஸ் வேறு இருக்குது. ஆட்டா, அதுக்குள்ளே இவன் வேறு ஏண்டா இப்படி பண்ணுற. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இந்த பக்கம் போய் அப்படியே இந்த பக்கம் வந்து மறுபடியும் என்ன ஆகுது, மறுபடியும் இந்த பக்கம் இறங்கிடலாம். ஓ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக ஏதோ விட்ருக்காங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏற மாதிரி. ஸோ இது நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்சஸ் இந்த ஏதோ ரோடு போட்ட மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா போச்சினாக்கில் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த வீட்டோட கதவெல்லாம் நீக்கி விட்டு ஏதோ வித்தியாசமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம தேடி தான் பார்க்கணும், இல்லைனா அங்கே இது ஹைடிங் பிளேஸ்க்கு இது கண்டுபிடிச்சி நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ஸ் எலக்ட்ரிக்ஸில் இந்த பெருசாக ஒரு சிம்னி மாதிரி இருக்குல்ல, அந்த சிம்னியில் வந்து சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தானா கிடையாது, பீம் சக்தி ஸ்ட்ரிப்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காரெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து காரெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். இங்கேதோ ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது. இங்கேதோ என்னடா அது, ஜட்ஜு அது என்னது கோர்ட்டில் வந்து அந்த
குற்றவாளிகள் கூண்டு மாதிரி மேலே எதுவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அங்கே ஒரு பைக் நிற்கிதுன்னு நினைக்கிறோம். ஆமாம், பைக் நிற்கிதா? இப்போ அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து மேலே ஏறி பார்க்கலாம் உள்ளே வர முடியுதா அப்படின்ட்டு. ஓகே, கன்னை எதுக்கு எடுத்தேன்னு தெரியல, கன்னை வேறு லீலோடு வேறு பண்ணும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு சரி பைக் எடுத்துகிட்டு நம்ம போய் பார்க்கலாம் என்ன ஆக போகுது, உள்ளே போயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்க முடியாது. இந்த இடம் வந்து ஒரு வெட்ட வெளி மாதிரி பண்ணிட்டானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து குற்றவாளி கூண்டு மாதிரி ஒன்று நிறுத்தி வச்சுருக்கானுங்க. இதில் எப்படி ஏறதுன்னு தெரில, இதில் வாழ்க்கை இது போட்டு ஏறலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதை எடுத்து போடுறேன். செம்மையாகவே இருக்குது கைஸ் இது. இந்த இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான், ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் போய் துமுக்குன்னு ஒழிஞ்சுக்கோனுங்க. ஐயோ, வண்டி மாட்டிக்கிச்சு, உள்ளே மட்டும்தான் போக மாட்டுக்கு, வெளியே வராத இருக்குது. ஸோ பீம் சக்தி ஸ்ட்ரிப்பில் இதே மாதிரி ஒரு சிம்னி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் அதே சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். பார்த்தா அதே மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு இந்த இடத்துலையும். ஸோ இனிமேல் ஸ்ட்ரிப்பு இந்த சிம்னியெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி இருக்காது, வேறு மாதிரி மாற்றிட்டானுங்க. எதுக்காக இந்த மாதிரி மாற்றினானுங்க தெரில, பட் எதுக்கோ மாற்றிருக்கானுங்க. ஒரு லிஃப்ட் மாதிரிலாம் வச்சு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ அடுத்து என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த டேம். ஸோ இந்த டேம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம், ஏகப்பட்ட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைடிங் பிளேஸ் மாதிரி தான். இந்த இடத்துல வந்துக்கலாம் நீங்கள் மேலே. ஸோ மேலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து போக முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமே போக முடியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நானும் ஏதாச்சும் ஒரு பக்கம் வழி இருக்குன்னு பார்த்தா ரெண்டு பக்கமே க்ளோஸ்டு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹைடிங் பிளேஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அறந்து குதிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல். பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவானுங்க, மறந்து போச்சு. வேறு லெவலில் இருக்குது சீரீஸ் எல்லாமே. இந்த டிசைனிங்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் டேம் மாதிரியே கொண்டு வந்துருக்கானுங்க. பார்க்கலாம் வேறு எங்காச்சும் சேஞ்ச் இருக்கான்னா, இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய்க்கலாம். அப்புறம் இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. அதுக்குள்ளே எங்கே வேறு ஒரு ஓடுறோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏதோ ஒயிட் கலர் லைன் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் குற்றவாளி கூண்டு மாதிரி ஒன்று, இங்கேயும் ஒரு குற்றவாளி. எல்லாமே வந்து இந்த இது வந்து செம்ம மெயின் தீமாக வச்சுருக்கானுங்க. இந்த கோர்ட்லலாம் வந்து இந்த அக்யூஸ்டெல்லாம் க்வெஸ்சன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது எல்லா இடமுமே. ஸோ சமயம் இருக்குது. இங்கேருந்து கீழே குச்சா வேறு எனக்கு வேறு ப்ளட்டு போயிடும். கீழே போய் கீழே ஏதோ சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கானு, கீழே போய் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு வேறு ப்ளட்டு போயிருமே. சரி ஓகே, குதிச்சிடலாம். ஓகே, குதிச்சாச்சு சம சம. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. லைட்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க, ரொம்பலாம் பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ டேம் பார்த்திங்கன்னா டேம் அண்டு ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் ஃபேக்ட்ரியில் வந்து சேஞ்சஸ் தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கானே, எதுனாலன்ட்டு தெரியல. ஏதோ புதுசாக ஏதோ பண்ணும் அப்படின்னு யோசிப்பானு போல. கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் ட்ராக் மாதிரி, அந்த ரேஸ் ட்ராக்கில் இந்த ஏரோப்ளைனில் டேக் ஆஃப் ஆகல அந்த லேண்ட் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்கானா, வேறு லெவல் தான். ஓகே, இந்த இடம் பார்த்திங்கன்னா சீரீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. டேம் வந்து இப்போ நிறையா மாற்றங்கள் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல இனிமேல் நிறையா சண்டைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஸோ எல்லோரும் பாருங்கள். ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வரப்போகுது. ஸோ வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புல்லட் சுடும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். வேலண்டைன்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல், நம்மளுக்கு ஹார்ட்டு தானே ஸ்பெஷல். ஸோ நீங்கள் வந்து கன்னில் வந்து சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அந்த ஹார்ட் வரும், ஹார்ட் ஹார்ட்டாக வரும், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹார்ட் வந்து கேம்குள்ளே வருமானு தெரியல, பட் லாபியில் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் எந்த கன் எடுத்துகிட்டு வந்து சுட்டாலும் இந்த மாதிரி ஹார்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு சமையாலுமே இருக்குது, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் லவ் பண்ணிருப்பீங்க. ஸோ லவ் பண்ணுறவங்களுக்குலாம் கேம் ஃபுல்லாக ஹார்ட் ஹார்ட்டாக வரும். ஸோ ஜாலி பண்ணுங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு, செமையாக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கே செம சீனாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த அப்டேட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவனுக்கு வந்து அப்பப்போ இருக்க ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி விட்றானுங்க. அது ஒரு செம விஷயம் கை. ஸோ இதெல்லாம் தான் வந்து புதுசாக வரப்போகிற அப்டேட்ஸ். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இந்த இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்குப்பிட் ஸ்கேர் அண்ட் இந்த இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் அனுப்பிச்சேன். கடைசி ஒரு ரெண்டு நாளாக யாருக்குமே கிஃப்ட் அனுப்பல, இன்னைக்கு ஒருத்தருக்கு அனுப்பிச்சேன். ஸோ அதோட இதுதான் இது, ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. ஸோ என்ன நினச்சுன்னா அவங்க வந்து இந்த ஷார்ட்ஸ் கேட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிமோடிவியில் போயிட்டு ரூம் மேட்ச் வின் பண்ணவங்க. இது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ கடைசியாக வின் பண்ண போன வீடியோ, அதாவது நேற்று ஈவினிங் போட்ட வீடியோட வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி குமார். அண்ட் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இது எப்படி வின் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு வின்னர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ரெண்டாவது வின்னர் யாருன்னா ஆண்டோ அதி அப்படிங்கிறவங்க தான் ரெண்டாவது வின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ, ஐ லைக் டிஜிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து சாய் சுர்தின் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, சாம ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாலாவது நந்தகுமார் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நாலு பேருமே வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு குப்பிட் ஸ்கேர் கோட் அனுப்பிச்சி வச்சிடறேன். ஸோ அதை வந்து வச்சு ஜாலி பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி வின்னராக ஆகணும், அதாவது குப்பிட் ஸ்கேர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக பொங்கலேருந்து பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 170 பீப்புள்ஸ்க்கு குப்பிட் ஸ்கேர் கொடுத்து முடிச்சாச்சு.
ஒரு மூணு பேரோ நாலு பேரோ மட்டும்தான் இன்னும் காண்டாக்ட் பண்ணல. ஸோ தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணிருங்க அவங்க. அண்ட் நீங்கள் இதை எப்படி வின் பண்ணுறதுன்னா, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே செமையாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நாங்கள் வந்து கரேனாட்டிருந்து ஆல்ரெடி ஒரு 28,000 டைமண்ட் வாங்கியாச்சு, இந்த மாதம் ஒரு 7,500 டைமண்ட் கேட்டிருக்கோம். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ ஏகப்பட்ட கிஃப்ட்ஸு எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு செமையாக ஹெல்ப் பண்ணுறோம் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், கண்டிப்பாக இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் வாய்ஸ் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். எவ்ரிவன் டேக் கேர், பீஸ்.